ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 377வது எபிசோட் ரிவ்யூ ஸ்டோரி பார்க்க போகிறோம். ரிவ்யூ ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கண்ணன் பர்சானா வந்து ராதாவை மீட் பண்ணியாச்சு. இனி நம்ம அண்ணா ஸ்ட்ரைட்டா பிருந்தாவனம் வந்தாச்சு. ஆனால் அங்கே நம்ம ரேவதி இருக்காங்க. ரேவதிக்கு பல்ராம் அண்ணா வரப்போறத பல்ராம் அண்ணா சொல்லவே இல்லை. அதனால் சிறு ஊடல் ஆரம்பித்தது. ஊடலில் ஒன்றிணைவதுதான் காதல். கண்ணன் படுத்தும் பாட்டுக்கு அண்ணன் கண்ணனுடன் சென்றே ஆக வேண்டும். அண்ணன் வேண்டுமென்று ரேவதிக்கு தகவல் தெரிவிக்காமல் இருக்கவில்லை. அண்ணாக்கு லவ் எல்லாம் செட் ஆகுமா? பலமான உடம்பை பார்க்க அண்ணா அதில் இருக்கும் சிறு இதயத்தை கவனிக்கவே மாட்டார். அதுதான் காரணம். அப்படியே நம்ம ரேவதி பல்ராமர் அண்ணா ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆனாலும் கண்ணன் ராதாவை சந்திக்க செய்த லீலையால் தான் பலராமர் அண்ணா ரேவதியை பார்க்கின்றார். யசோதாம்மாவும் பலராமரை பார்த்து பேரானந்தம் கொண்டார். அடுத்து யசோதை நந்தனும் வந்துவிட்டான். இந்த மாயக்கண்ணனை பார்த்து அம்மாவிற்கு ஆனந்த கண்ணீரே. யசோதா அம்மா தானே கண்ணனின் தாய் தந்தையரை சிறையிலிருந்து விடுவிக்க கூறினார். அதனால் கம்சனையும் கண்ணன் கொன்றுவிட்டான். நந்தபாபா நடந்த அனைத்து விஷயங்களையுமே யசோதா அம்மாவிடம் முன்னரே கூறிவிட்டார். அம்மாவின் வெண்ணையை உண்டுதானே கண்ணன் வளர்ந்தான். அப்போது அந்த தைரியமும் அம்மா அளித்தது தானே. அப்புறம் ரேவதியை அண்ணா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க கொஞ்சம் தட்டு தடுமாறுறாங்க. ஆனால் யசோதா அம்மாவிற்கு ரேவதியே தெரியும். ரேவதியுமே யசோதா அம்மாவிடம் ஆசி பெற்றார். எல்லாரும் கண்ணன் வந்த ஹாப்பினஸ்ல இருந்தா ஜட்டிலா மட்டும் அதை நினைச்சு கோபத்துல இருக்கா. ராதாவிற்கு கொடுத்த அவகாசம் முடியும் நேரமே கண்ணன் வந்திருக்கின்றான். ஜட்டிலா குட்டிலா என்ன பண்ணாலும் இனி ஒண்ணும் ஆகாது. விதர்ப்ப தேசத்தில் மியால் கண்ணன் தான் கம்சனை கொன்றான் என்பதை நம்ப இயலவில்லை. கம்சன் மகத தேசம் சென்ற முதல் நாள் ஜராசந்தனோடு யுத்தம் செய்தான். அந்த யுத்தம் பல நாட்கள் தொடர்ந்தது. அதில் 1000 யானைகள் பலமுடைய கம்சனை வெற்றி கொண்டான். கம்சன் அன்று ஜராசந்தனை வெற்றி கொண்டதால் கம்சனை பாராட்டி அவன் மகள்கள் அஸ்தி பிராப்தியை கம்சனுக்கு திருமணம் செய்து வைத்தார். அப்படிப்பட்ட கம்சனை கண்ணன் கொன்றுவிட்டான். தன் மகள்கள் இப்போது கணவனை இழந்துவிட்டனர். அதற்கு பழிதீர்ப்பதாய் ஜராசந்தனும் கூறுகின்றான். ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்தவங்கள மாதிரி பல்ராம் அண்ணாக்கும் கண்ணனுக்கு யசோதா அம்மா அவ்வளோ சாப்பாடு போட்டு வயிற நிரம்ப வச்சுட்டாங்க. பல்ராம் அண்ணாவே சாப்பாடு போதும்னு சொல்லிட்டாரு. இது ஆச்சரியம் அல்லவா? மனைவி வரும் முன்னரே அம்மாவின் பேச்சை கேட்க மாட்டாயே என்று யசோதா அம்மா பலராமர் அண்ணனை சீண்டுகின்றார். இனி பலராமர் ரேவதியை பார்த்து ஃப்ளாட்டாக அவருக்கு பிளேட்ல அவ்வளோ சாப்பாட்டி வச்சுட்டாங்க ரேவதி. வருங்கால மனைவி முதன்முறையாக பரிமாறிய உணவு. அதனால் அண்ணா சாப்பிட்டே ஆகணும். பாவ அண்ணா. ஆனால் கண்ணன் முன்னறிவிப்பு ஏதும் இல்லாமல் பிருந்தாவனம் வந்தது எதற்கு? உக்ரசேனர் அனுப்பியதால் தான் வந்ததாகவும் அந்த விஷயத்தை கிராமத்தின் முன்னிலையில் வைத்து கூறுவதாகவும் கண்ணன் கூறினான். உடன் நந்தபாபாவும், ஆனால் நாளைதான் தலைவரை தேர்வு செய்வர். ராதா தலைவர் பதவி வேண்டாம் என்று கூறிவிட்டாள். ராதா கிருஷ்ணன் அரசனாகவில்லை என்றால் அவள் தலைவராக மாட்டேன் என்று கூறிவிட்டாள். கம்சனை கொன்ற பின்பும் ராஜசிம்மாசனத்தை கண்ணன் தியாகித்தான். ஆனால் சாதாரண சவாலில் வெற்றி அடைந்ததற்காக எப்படி தலைவியாக முடியும் என்று கூறி ராதா தலைவர் பதவியை மறுத்துவிட்டாள் என்று நந்தகோபர் கண்ணனிடம் கூறினார். கண்ணனுக்கு இப்போதே இந்த விஷயம் தெரிந்தது. இனி கண்ணனே இதை செயல்படுத்துவான். மறுநாள் பர்சானா கிராம சபையும் கூடியது. ராதா பதவியை புறக்கணித்ததால் நந்தகோபரை தலைவராக ஏற்பதாக உக்ரபத்தர் கூறினார். ஆனால் ஜட்டிலா விடவில்லை. நந்தகோபர் பர்சானாவில் தஞ்சம் அடைந்தவர். அதனால் தலைவர் பதவி அவருக்கு அளிக்கக்கூடாது என்றாள். பர்சானா வாசியான ஒரு இளைஞனை தலைவனாக வேண்டும் என்றாள். தலைவனுக்குரிய குணங்கள் அயனிடம் மட்டுமே உள்ளதா? அயனை தவிர எல்லாருக்குமே வேணும்னா தகுதி இருக்குன்னு சொல்லலாம். அயன் தலைவனாவதை யாரும் எதிர்க்கவில்லை. ராதாவிற்கு அயன் தலைவனாவது ஆனால் விருப்பமில்லை. அயனை தலைவனாக அறிவிக்கும் நடி கண்ணனும் வந்துவிட்டான். கண்ணனும் கூறுகின்றான், அயனை விட சிறந்தவள் ராதாதான். ராதாதான் தலைவி ஆவாள் என்றான். கண்ணனை பார்த்த பர்சானாவாசிகள் கண்ணன் காலில் வீழ்ந்தனர். கண்ணன் ஆனால் இதை விரும்பவில்லை. பர்சானாவாசிகளின் நண்பையே கண்ணன் எப்போதும் விரும்புவது. கண்ணன் என்றுமே குறும்புக்கார கோபன் இடையன்தான். அனைவருடைய ஆசையாலும் தான் கண்ணன் அவன் லட்சியத்தையும் நிறைவேற்றுகின்றான். கண்ணன் ஒரு நொடி அனைவரையும் ஸ்தம்பிக்க செய்து ராதையிடம் வந்தான். ராதா கிருஷ்ணரின் லட்சியம் ஒன்றே, பிரபஞ்சத்தில் அன்பை நிலைநாட்டுவதே. ஆனால் இருவரின் வழி வேறு வேறு. ராதா ராணியாகவே வேண்டும். பிரபஞ்சம் என்றென்றைக்கும் ராதா ராணி என்ற பெயரிலேயே ராதாவை அழைக்கும். கண்ணனும் அவன் லட்சியத்தை நோக்கி மதுராவின் அரசன் ஆகக்கூடாது. அதனால் ராதா ராணி ஆவதுதான் உசிதம் என்றான் கண்ணன். கண்ணனின் பேச்சை ராதாவும் ஏற்றாள். சகாவின் ஆசை சகிக்கு ஆணையாகும். இனி ராதா ராதா ராணி. கண்ணன் மாயையும் நீக்கிவிட்டான். ராதா பதவியை புறக்கணித்தாலும் ஒருமுறை ராதாவிடம் கேட்டு பார்க்கலாம் என்றான் கண்ணன். இனி உக்ரபத்தரும் ராதாவின் முடிவை கேட்கின்றார். கண்ணன் கூறியதால் பிருஷ்பானுவின் மகளான ராதா பர்சானா பிருந்தாவனத்தின் ராணி ஆவதாய் ஏற்றாள்.
எல்லாருக்கும் மகிழ்ச்சி எக்ஸப்ட் ஜட்டிலா ஃபேமிலி. இந்த ஜட்டிலா இன்னும் ஓவரா பேசுற, தலைவருக்கு பிரஜைகளை பாதுகாக்க பலம் வேண்டும், ராதாவிடம் பலம் இல்லை, பூமியை ரட்சிக்க ராதாவால் முடியாது, கம்சன் நயனையை பர்சானாவின் தலைவராக தேர்ந்தெடுத்தார், அதனால் நயன் தன் தலைவர் ஆவான் என்றாள் ஜட்டிலா. அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அயனுக்கு தலைவர் பதவி என்றும் எட்டாக்கனியே. நம் ருக்மிணி தேவி அனுப்பிய ஒற்றனும் திரும்ப வந்தான், ஆனால் கிருஷ்ணனை பற்றி எந்த தகவலும் இல்லை. ஏனென்றால் கண்ணன் மதுராவிலும் இல்லை, சாந்திபனி முனிவரின் குருகுலத்திலும் இல்லை. ருக்மிணி தேவிக்கு வருத்தம், ஆனால் ருக்மிணி தேவி விடவில்லை. பீஷ்மகரின் மகள் ருக்மியின் தங்கை அல்லவா, அதனால் கிருஷ்ணனை பற்றிய விவரங்களை நிச்சயம் தெரிந்து கொண்டே வர வேண்டும் என்று அந்த ஒற்றனுக்கு ஆணையிட்டார். இல்லை என்றால் ஒற்றனுக்கு தண்டனை. ஆனால் கண்ணனை பற்றிய இன்னொரு விஷயம் தெரிந்தது, பூக்கள் கொண்டு தலைப்பாகை அமைக்கப்பட்டிருக்கும் என்று. உடன் ருக்மிணி தேவியும் வரைந்த சித்திரத்தில் பூவாலான தலைப்பாகையை வரைந்தார். மன்மோகனனை அறிவதில் தேவி ருக்மிணி முன்னேறுகின்றார். நாம் தொடர்ந்து கிருஷ்ண பிரேமையில் முன்னேறுவோம். ராதா ராதா, கிருஷ்ணரின் உபதேசம். எடுத்துக்கொண்ட சங்கல்பத்தில் முன்னேறும் போது எந்த தடைகளும் வரக்கூடாது என்று கவனமாய் இருப்பர். ஆனால் இது சரியானது அல்ல. நீங்கள் செல்லும் பாதையில் கல்லும் முள்ளும் மேடு பள்ளம் இருந்தால்தான் உயரமான உயர்ந்த லட்சியத்தை அடைய முடியும். எளிதாக ஒரு விஷயத்தை அடைந்தால் அது அனைவராலும் அடைய இயலும். அதில் இரண்டு விஷயங்கள் தான் உள்ளது. ஒன்று, உங்கள் லட்சியம் தவறாக இருக்கலாம். இரண்டாவது, நீங்கள் செல்லும் பாதை தவறாக இருக்கலாம். என்றும் லட்சியத்தை அடைய தடைகளை தாண்டி முன்னேறுங்கள். ராதா ராதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராதாகிருஷ்ணா கோட்ஸ் எடிட்டிவ் வீடியோஸ்க்காக இன்ஸ்டாகிராம் சுமாகிருஷ் ஐடியில் ஃபாலோ பண்ணுங்கள். ராதாகிருஷ்ணா ஓல்ட் ரிவ்யூ ஸ்டோரிக்காக சுமாகிருஷ் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ராதா ராதா.